हाय हलो वेलकम नमस्कार नमस्ते गुड मॉर्निंग उंगल अनेवरुक्कुम वणक्कम सो इदुक्कु मुन्नाडी एन्नैय वंदु नरिय वीडियोल पात्तिरुप्पींगा प्रॉपर्टी ओरियंटेडा सो रियल एस्टेट अदु सम्बन्धमा नरिय वीडियोक्कल एन्नैय पात्तिरुप्पींगा सील पल नाट्कला एन्नाल वंदु वीडियो पोड मुडियल वीडियोल ना वरल एरक्कुरैय ओरु किट्टत्तट्ट ओरु ரெண்டு வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓராண்டுக்கு மேற்பட்ட பகுதியில் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து வீடியோக்களில் என்னை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை வீடியோக்கள் பார்த்துருக்கலாம், அதில் வாய்ஸ் வந்திருக்கோ, இல்லைனா ப்ராப்பர்ட்டியை மட்டும் காமிச்சிருப்பேன். ஸோ இதுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ரெக்கவர் ஆகி உங்களோட நின்று பேசிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வேண்டி உங்களை வந்து காணொலி மூலியமாகவும் உங்களோட பிஸ்னஸ் இன்ட்ராக்ஷன் மூலயமாகவும் உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போயிடுச்சு. ஸோ இனிமேலுக்கு வர காலங்களில் உங்களோட காணொலி மூலயமாகவும் சரி பிஸ்னஸ் மூலயமாகவும் சரி உங்களோட நிறைய விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். ஸோ இப்போது பிஸ்னஸ் இந்த மார்க்கெட்டிங் அதாவது ரியல் எஸ்டேட் நான் என்னுடைய காணொலிகள் என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும். அதை சார்ந்து தான் எல்லா காணொலிகளும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் உங்களோட நின்று பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் சில நல்ல உள்ளங்கள் எனக்காக செய்த நல்ல உதவி, எனக்காக அவங்க செஞ்ச நற்காரியங்கள், அதன் மூலயமா தான் இன்றைக்கி வந்து உங்களோட நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கேன். ஸோ அவங்க இல்லைன்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் நான் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெருந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டில் இன்றைக்கி வந்து ப்ராப்பர்ட்டி சொத்து இதை பற்றி நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம். நான் ஒசூரை பேஸ் பண்ணி தான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒசூரில் இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் போயிட்டுருக்குதுன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை தாண்டி நமக்கு வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் அவுட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் கான்செப்ட் வந்து பயங்கரமாக சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணும். மார்க்கெட்டிங்கில் வந்து பீப்புளை ரீச் அவுட் பண்ணால் மட்டும்தான் பிஸ்னஸ் நல்லா நடக்கும்ன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து அப்டேஷன் இஸ் த பவர் ஆஃப் டூல் இந்த மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கை வந்து நீங்கள் வந்து அப்டேட்டடாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து பீப்புளை ரீச் அவுட் பண்ண முடியுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்து உங்களோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை தாண்டி ஒரு சைட் வந்து கொடுத்துருக்காங்க சேல்ஸுக்கு, அந்த சைட்டை நம்ம அதோடய டீட்டெயிலை பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பீப்புள் வந்து வாங்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி விற்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அவங்களோட நமக்கு வந்து நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணி அவங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கான சர்வீஸ் சப்போர்ட்டை நான் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி விற்கணும் வாங்கணுன்ற விஷயத்தையும் அதை எப்படி பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற விஷயத்தையும் அதுக்குள்ளே நடக்கிற ட்ரான்சாக்ஷன்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து விரிவாக வரும் காணொலியில் நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க இந்த நம்மக்கிட்ட கொடுத்துருக்க சைட்டை பற்றிய டீட்டெயிலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் அந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேற்கொண்டு யாருக்கு பிடிக்குதோ அவங்க காணொலி முடித்த பிற்பாடு இந்த வீடியோ முடிஞ்ச பிற்பாடு என்னோட தொடர்பு கொண்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான எல்லா சர்வீஸ் அண்ட் சப்போர்ட்டை நான் பண்ணித்தரேன். ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம். எந்த அளவுக்கு ஒசூரோட டெவலப்மெண்ட்டு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இங்கே தான் அதிகமாக இன்றைக்கி வந்து பணப்புழுக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வேண்டி ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கி ஒசூரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அந்த இடத்துல வீடு கட்டி நாங்கள் இன்னும் குடி வரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ப்ரைம் லொக்கேஷன்ஸில் நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு லொக்கேஷன் ஏரியா அந்த இடத்துல நான் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு 4 சைட்டு வந்து நம்மக்கிட்ட வந்துருக்கு. இந்த சைட்டோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 30x42. ஸோ உங்களுக்கு வந்து அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, எல்லாமே வந்து வரிசையாக ஒரு 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. எல்லாம் உங்களுக்கு வந்து HNDD அப்ரூவ் ஆகிங்க ரெகுலைசேஷனில், ஒசூர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் உங்களுக்கு வந்து இது ரெகுலைசேஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். வீடு கட்டணுன்னா கூட
நீங்கள் கண்டிப்பாக வீடு கட்டிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி ஒசூர்லேருந்து பாகலூர் போகிற வழியில் உங்களுக்கு வந்து ஸ்டேட் ஹைவேயில் ஜஸ்ட்டு ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 50 மீட்டர் தொலைவில் அப்படியே ரோட் பாயிண்ட்லேயே ஆன் மெயின் ரோடில் இந்த சைட்டு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது ஆக்சுவலாக இது வந்து பஞ்சாயத்து அப்ரூவலில் சைட்டு டெவலப்மெண்ட் பண்ணி அந்த டைமில் நிறைய பேர் வாங்கி அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ரீசேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட அப்ரிஷியேஷனோட ரேஷியோ பார்த்திங்கன்னா பல மடங்கு ஆகிருக்கு. ஆனால் அதே ஏரியாவில் அதுக்கு பக்கத்துலேயே அட் ஜாயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு பஞ்சாயத்து அப்ரூவலில் போட்ட சைட்டு. இன்றைக்கி வந்து ரோடு பாயிண்ட்லே ஆன் மெயின் ரோடில் இருக்கிற சைட்டு. ஸோ விலையும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ரேட்டு, அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத சைட்டு. இது வாங்குறதுனால உங்களுக்கு என்னென்ன பலன் கேட்டிங்கன்னா, இது வாங்கி ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே ஆர் 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இதில் போடக்கூடிய அந்த அமௌண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 1 மடங்கோ அல்லது 2 மடங்கோ கண்டிப்பாக வரும். இப்போ நீங்கள் ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ இல்லை 30 லட்சமோ கொடுத்து நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 60 லட்சம் ரூபா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, 100% இருக்குது. ஏன் எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் வந்து அங்கே மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்றதை நீங்கள் அக்கம் பக்கம் விசாரிச்சுக்கலாம். ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளோட அங்கே வசிக்கக்கூடிய பீப்புளை நீங்கள் ஈஸியாக மீட் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய லேஅவுட்ஸ் பக்கத்துலேயே இருக்குது, இதை சுற்றி நிறைய லேஅவுட்ஸு பக்கத்துலேயே இருக்குது. எந்த இது எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உளியாலம் பஸ் ஸ்டாண்டு, ஒசூர் பாகலூர் போகிற வழியில் உளியாலம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பக்கத்துலேயே வந்து ஒரு மிகப்பெரிய லேஅவுட் இருக்குது. அந்த லேஅவுட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இமகிரின்னு சொல்லுவாங்க. அந்த லேஅவுட்டுக்கு அட்ஜாயிண்டிங்கிலே இந்த லேஅவுட் இருக்குது. அதோட ரேட்டு வேறு ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட டெவலப்மெண்ட்டு வேறு. ஸோ அதை இதோட கம்பேர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி அந்த இடம் வந்து டெவலப்மெண்ட் ஆகணும், அதுக்கான வாய்ப்புகள் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 23 அடி ரோடு இருக்குது, உள்ள ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது. சைட்டு வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு 4 சைட்டு அமைக்கப்பட்டிருக்கு. அங்கேயே வந்து வீடு குடியிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குது. ஸோ பீப்புள் உடனே வந்து நீங்கள் வீடு கட்டி குடியேறலாம். அந்த ஏரியா வந்து அந்த பாகலூர் ரோடு வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து அதுக்கான அந்த சைட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கான பேங்க்கில் லோன் ஏற்பாடு பண்ணுவோம், கண்டிப்பாக எங்களால் என்னால் முடியும். அது பேங்க்கில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து லோனும் உங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட் 50-70% உங்களுக்கு வந்து லோன் வாங்கி கொடுக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு வந்து வீடு கட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதே இடத்துல ஒரு 45 லேக்ஸ்லேருந்து 60 லேக்ஸ்க்குள்ளே அருமையான வீடு வந்து நாங்களே உங்களுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ அதனால் வேண்டி ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக வாங்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா ஈஸி டு ஆக்சஸ், 4.5 கிலோமீட்டர்ஸ் தான் ஒசூர். ஈஸி ஆக்சஸ் டு பஸ், உங்களுக்கு வந்து டவுன் பஸ் கிடைக்கும், ஈஸியாக நீங்கள் வந்து டக்குன்னு சிட்டிக்குள்ளே வரலாம். அந்த சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்ம்ஸ் இருக்குது, அட்வைத்தி ஸ்கூல் இருக்குது, கிரீன் வேல்யூ ஸ்கூல் இருக்குது, குருகுலம் ஸ்கூல் இருக்குது, சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7-8 ஸ்கூல் இருக்காங்க அந்த ஏரியாவை பொறுத்து. நீங்கள் அந்த சைட்டிலேருந்து டுவர்ட்ஸ் பாகலூர் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஏஷியன் கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல் ஒன்று அங்கே இருக்குது. அதை தாண்டி உள்ளே பாகலூர் போனீங்கன்னா அங்கே ப்ரைவேட் ஹாஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு 4 கிலோமீட்டர் டுவோர்ட்ஸும் ஒசூர் வந்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், சந்திரசேகர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதேமாதிரி நிறைய உங்களுக்கு வந்து உள்ளே வந்தீங்கன்னா குணம், காவேரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஈஸி டு ஆக்சஸ், மேக்ஸிமம் எடுத்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இல்லைடா 7 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒசூர் ரீச் பண்ணலாம். பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே ரீச் பண்ணிடலாம். ஒசூர் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சைட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சசபிலிட்டி அம்யூனிட்டிஸ் ஈஸியாக இருக்குது. அந்த சைட்டில் நீங்கள் வந்து வீடு கட்டி உடனே குடியேறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுற்றி வீடுங்க, இந்த சைட்டு பார்க்கும்போதே தெரியும். சைட்டுக்கு பின்னாடி வந்து நிறைய பெரிய கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாக வந்து ஒரு வில்லேஜ் இருக்குது. ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உளியாலன்ற ஒரு ஊர் இருக்குது. ஸோ இது சென்ட்ரலில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸி டு நீங்கள் உடனே வீடு கட்டி அந்த வீட்டில் குடியிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த சைட்டில் இருக்குது. ஸோ இந்த சைட்டை நீங்கள் வாங்கும்போதே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல அருமையான ஒரு ப்ராஃபிட் ரேட்டில் தான் வாங்குறீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஏறக்குறைய 3000 ரூபாயிலிருந்து 3500 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு போகுது. நீங்கள் அக்கம் பக்கத்தில் கண்டிப்பாக போய் விசாரிச்சுட்டு பிற்பாடு என்கிட்ட வந்து வாங்கலாம், என்கிட்ட கேட்கலாம், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை விசாரிச்சு ரேட்டை விசாரிச்சுட்டு வந்து அதுக்கு அந்தாடி என்கிட்ட கேட்கும்போது மட்டும்தான் நான் கொடுக்குற ரேட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அது ஒரு சதுர அடியின் விலை, ஒரு ஸ்கொயர் ஃபுட்டோட விலை என்னன்னு கேட்டிங்கன்னா 2250 ரூபா. இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை, இது வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ், ஓகேங்களா? ஒரு சதுர அடியின் விலை 2250 ரூபா, ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட் 2250 ருபீஸ். இட் இஸ் நெகோஷியபிள். இது நம்ம வந்து சைட்டு பிடிச்சிச்சு சார், நான் வாங்குறதுக்கு ஐடியா இருக்குது எனக்கு, நான் எனக்கு நீங்கள் வந்து என்ன ரேட்டு பெஸ்ட்டாக கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஃபோனில் சொல்ல முடியாது. தயவுசெய்து ஃபோனில் கேட்காதீங்க, சைட்டை வந்து பாருங்கள். சைட்டு பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட் லெவலில் நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணலாம். அடுத்து செகண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லீகலாக அதை லீகலாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லீகல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு வந்து லீகல் டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு வந்து சேல் டீட் கொடுக்குறோம், ப்ளஸ் ரெகுலேஷேஷன் அத்தாரிட்டி வாங்குறதுக்கான அந்த பேப்பர்ஸ் உங்ககிட்ட சப்மிட் பண்ணுறோம். இது இல்லாமல் அது பஞ்சாயத்து பொருளில் இருந்த லீகல் அந்த டாக்குமெண்ட்டும் உங்ககிட்ட கொடுக்குறோம். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நெகோஷியேஷன் பண்ணி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லீகல் பார்க்குறதுக்கான வாய்ப்பை நாங்கள் கொடுப்போம். நீங்கள் ஒன்ஸு லீகல் பார்த்த பிற்பாடு லீகல் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, எனக்கு சைட்டு வாங்கணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் நீங்கள் கொடுத்த டோக்கன் அட்வான்ஸ்லேருந்து சர்டன் அமௌண்ட்ஸை டிடக்ட் பண்ணிட்டு தான் கொடுப்போம். ஏன்னா இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஃபேமிலி இருக்குது, ஸோ இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் பண்ண முடியாது, சரிங்களா? லீகல் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரீஃபண்டு, ஓகேங்களா? ஏன்னா மற்ற ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். சைட்டு பிடிச்சிது பிடிக்கல எனக்கு தேவை இல்லை அப்படின்ற டிசிஷன் எல்லாம் நீங்கள் தான் எடுக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் சொல்லும்போது வந்து சைட்டு பிடிச்சதுனால தான் உங்ககிட்ட கொடுக்குறோம், இல்லைனா எனக்கு வேறு ஒரு சைட்டுக்கு நான் வேறு ஒரு நபருக்கு கொடுத்துருப்பேன், எனக்கு சைட்டோட சேல்ஸ் வந்து ட்ராப் ஆகி நிற்கும். ஸோ அதனால தான் வேண்டி உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த விஷயத்தை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் சொல்லிடுறோம். விற்கக்கூடிய நபருக்கு சைட்டை எங்களுக்கு விற்று கொடுக்குன்னு சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக சைட்டையும் நம்ம வந்து விற்று கொடுக்குறோம். அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னை நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். நேரடியாக பார்த்து பேசும்போது அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்றதை நம்ம நேரடியாக உங்ககிட்ட சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சைட்டு வாங்குறவங்க விற்கிறவங்க இந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், ஏஜெண்ட்டு, புரோக்கர்ஸ், மார்க்கெட்டிங், பில்டர்ஸ், டெவலப்பர்ஸு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவை இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கான சர்வீஸையும் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் சர்வீஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் நடந்துகிட்டு இருக்கு. பீப்புள் இன்றைக்கி வந்து ப்ராப்பர்ட்டியை தேடுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து உருவாக்கி கொடுத்தா மட்டும்தான் விற்கிறதும் சரி வாங்குறதும் சரி நடக்கும். இதை வந்து நம்முடைய தமிழாகவே நமக்கு தெரியும் என்னன்றது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி வாங்குறது விற்கிறதுன்ற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு கான்செப்ட் வந்து இன்றைக்கி அடுத்த லெவலுக்கு வந்து மாறி போய் நிற்கிது. ஸோ அதனால் வேண்டி மக்களாகிய நீங்களும் சரி, வாங்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, விற்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக என்னால் வந்து நல்ல அருமையான ஒரு சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்க முடியும். அதுக்கான ஒரு சிறு தொகையை நம்ம வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு வந்து எது மாதிரியான சர்வீஸ் வேணும்னாலும் சரி, அது மாதிரியான சர்வீஸை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஆட்கள் நம்மளோடு இருக்காங்க. ஏன்னா ஏறக்குறைய ஒரு 35 இயர்ஸ் வந்து மார்க்கெட்டிங் சேல்ஸில் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஐஎம்என் எக்ஸ்பர்ட் இன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் மட்டும் தேவைனாலும் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சேல்ஸ் பண்ணனாலும் சேல்ஸ் மட்டும் பண்ணி கொடுக்கலாம், இல்லை எங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான பீப்புளும் நம்மகிட்ட இருக்காங்க. அவங்களே உங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். சொன்னால வேண்டி யாருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் விற்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறீங்களோ அவங்க உடனடியாக என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்கான மற்ற விஷயங்களை உங்களோடு தொலைபேசியில் பேசிவிட்டு மற்ற விஷயங்களை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். ஸோ
இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த உளியாளத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி நாலு சைட் இருக்குது. என்னுடைய தொலைபேசி நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா உங்களோட நான் தொடர்பு கொண்டு மற்ற விஷயங்களை ஷேர் பண்ணும்போது, வாங்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மற்ற விஷயங்களை நம்ம நேரடியாக பார்த்து பேசி இந்த டீலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற விஷயங்களை நம்ம வந்து நேரடியாக பார்க்கும்போது உங்களோட தொடர்பு கொள்ளலாம். ப்ராப்பர்ட்டியை பற்றி, இந்த சொத்தை பற்றிய நிறைய விஷயங்களை வரும் காலங்களில் உங்களோட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் வந்து இதை சொல்லுங்கள். குறிப்பாக கமெண்ட் பண்ணுறத நிறுத்திடுங்க, ஏன்னா கமெண்ட்டுக்கு என்னால் வந்து பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் நேரடியாக எனக்கு வந்து தொலைபேசியில் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டால் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், என்னுடைய தொலைபேசி நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட வந்து டீட்டெயில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ட்ராவலில் இருந்தேன்னா கால் பண்ணலனாலும் அடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பை நான் வந்து ஏற்படுத்தி தருவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மற்றொரு வீடியோவில் உங்களை சந்தித்து மற்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றிய நல்ல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.